எடுத்துக்காட்டாக இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியன்று நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் நமது முதல் தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாடினோம். நீங்களும் இதை கொண்டாடியிருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை சந்திரயான் 3 வெற்றியை நினைந்து களித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டு இதே நாளில்தான் சந்திரயான் 3 நிலவின் தென்பாகத்தில் சிவசக்தி புள்ளியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. பாரதம் இந்த கௌரவம் மிக்க சாதனையை படைத்த முதல் தேசமானது. நண்பர்களே, தேசத்தின் இளைஞர்களுக்கு விண்வெளித்துறை சீர்திருத்தங்களாலும் கணிசமான ஆதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதால் நாம் ஏன் இன்று மனதின் குரலில் விண்வெளித்துறையோடு தொடர்புடைய நமது இளைய நண்பர்களோடு உரையாடி மகிழக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. ஸ்பேஸ்டெக் ஸ்டார்ட் அப்பான கேலக்ஸி ஐஎன் குழுவினர் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள். இந்த ஸ்டார்ட் அப்பினை ஐஐடி மதராஸின் முன்னாள் மாணவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் அனைவரும் இன்று நம்மோடு தொலைபேசி வழி தொடர்பில் இணைந்திருக்கிறார்கள். சுயஷ், டேனில், ரக்ஷித், கிஷன், பிரணீத் ஆகியோர், வாருங்கள் இந்த இளைஞர்களின் அனுபவங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார். நல்லது நண்பர்களே, ஐஐடி மதராஸில் ஏற்பட்ட உங்களோட நட்பு இன்றைக்கும் கூட பலமானதாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால தான் நீங்கள் எல்லாருமா இணைஞ்சு கேலக்ஸியை ஆரம்பிக்க முடிவு செஞ்சீங்க. இன்றைக்கி நான் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கூடவே உங்கள் தொழில்நுட்பத்தால் தேசத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை ஏற்பட இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயா, என் பேர் சுயேஷ். நீங்கள் சொன்ன மாதிரி ஐஐடி மதராஸில் சந்தித்தோம். அங்கே நாங்கள் எல்லோரும் படிப்பை முடித்தோம். ஆனால் வேறு வேறு வருஷங்களில் எங்கள் பொறியியல் படிப்பை நிறைவு செஞ்சோம். அப்போ தான் நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஹைப்பர் லூப்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதை நாம் ஒன்றா சேர்ந்து செய்யலாம்னு தோணுச்சு. இதன்படி நாங்கள் ஆவிஷ்கார் ஹைப்பர் லூப்னு ஒரு குழுவை உருவாக்கினோம். இது தொடர்பாக நாங்கள் அமெரிக்காவுக்கும் பயணித்தோம். அந்த ஆண்டு அமெரிக்காவில் போட்டியில் பங்கெடுக்க போன ஒரே ஆசிய அணி நாங்கள் தான். அங்கே நம்ம நாட்டோட கொடியை நாட்டினோம். உலகத்தில் சுமார் 1500 அணிகளில் நாங்கள் தலை சிறந்த 20 அணிகளில் ஒன்றா இருந்தோம். சரி, நீங்கள் மேலே தொடர்றதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சாதனைக்கு பிறகு எங்களோட நட்பு மேலும் ஆழமாச்சு. இந்த மாதிரியான கடினமான சிரமங்கள் நிறைஞ்ச திட்டங்களை செய்ய தேவையான தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. மேலும் இந்த வேலையில தான் ஸ்பேஸ் எக்ஸை பார்த்தோம். விண்வெளித்துறையை அப்போ நீங்கள் திறந்து விட்டீங்க. அதில் தனியார் பங்களிப்பை உறுதி செய்கிற வகையில் 2020 நீங்கள் திருப்பு முனையான தீர்மானத்தை மேற்கொண்டீங்க. இது எங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ நாங்கள் என்ன உருவாக்கிட்டு இருக்கோங்கிறதையும் அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றியும் பகிர்ந்துக்க ரக்ஷித்தை உங்கள் கூட உரையாட அழைக்க விரும்புகிறேன். ஐயா, என் பேர் ரக்ஷித். இந்த தொழில்நுட்பத்தால் நமக்கு எப்படி ஆதாயங்கள் கிடைக்குங்கிறத பற்றி நான் பதில் சொல்கிறேன். ரக்ஷித், நீங்கள் உத்தராகண்டில் எங்கேருந்து வரீங்க? சார், நான் அல்மோடாவிலிருந்து வர்றேன். அப்போ நீங்கள் பால் இனிப்புக்காரங்கன்னு சொல்லுங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், பால் இனிப்பு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. நம்ம லக்ஷ்ய சேன் இருக்கார்ல, அவர் தான் அப்பப்போ எனக்கு பால் இனிப்பை தருவார். சரி ரக்ஷித், நீங்கள் சொல்லுங்கள். எங்களோட தொழில்நுட்பத்தால் விண்வெளியிலிருந்து மேகங்களை தாண்டி பார்க்க முடியும். இரவிலையும் கூட இதால் பார்க்க முடியும். இதனால் தேசத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் அது மேலிருந்து ஒரு தெளிவான படத்தை எடுக்க முடியும். மேலும் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த தரவுகளை வச்சு 2 துறைகளில் மேம்பாட்டை ஏற்படுத்த முடியும். முதலாவதாக, பாரதத்தோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுல நம்மளோட எல்லை பகுதிகள், நம்மளோட கடல் பகுதிகள், இவை மேலே நம்மால் கண்காணிப்பை ஏற்படுத்த முடியும். மேலும் எதிரிகளோட செயல்பாடுகளை கண்காணிக்கலாம், நம்ம இராணுவத்துக்கு துப்புகளை கொடுக்கலாம். இரண்டாவதாக, பாரத நாட்டு விவசாயிகளை மேலும் சக்தி படைத்தவர்களாக ஆக்கலாம். ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு பொருளை கொண்டு விண்வெளியிலிருந்து இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கிற விவசாயிகளோட குளங்களில் இருக்கிற நீரோட தரத்தை தற்போது இதுக்கு ஆகிற செலவில் 1/10 செலவில் கணக்கிட முடியும். மேலும் நாங்கள் என்ன விரும்புகிறோம்னா, உலகத்துக்கு சிறந்த தரமான செயற்கைக்கோள் படங்களை பிடிச்சு உலகளாவிய பிரச்சனைகளான உலக வெப்பமயமாக்கம் போன்ற சிக்கல்களோட போராட தேவையான சிறந்த தரம் வாய்ந்த செயற்கைக்கோள் தரவுகளை அளிக்க விரும்புகிறோம். அப்படின்னா உங்கள் குழு ஜவானுக்கும் ஜெய் போடுவீங்க, கிசானுக்கும் ஜெய் போடுவீங்க இல்லையா? ஆமாம் சார், கண்டிப்பாக. நண்பர்களே, நீங்கள் இத்தனை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களோட இந்த தொழில்நுட்பத்தோட துல்லியம் எந்த அளவுன்னு சொல்கிறீங்களா? சார், 50 சென்டிமீட்டர்
ரெசல்யூஷன், அதாவது பிரிதிறன் வரைபடங்கள் இருக்கும். மேலும் ஒரே ஒரு முறையில் எங்களால் சுமார் 300 சதுர கிலோமீட்டர் பகுதியோட படத்தை பிடிச்சிட முடியும். நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நம்ம நாட்டு மக்கள் கேட்கும்போது அவங்க எவ்வளவு பெருமிதப்படுவாங்கன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். சரி, இப்போ நான் மேலும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்கள் சார். விண்வெளி சூழல் அமைப்புங்கிறது ரொம்பவே துடிப்பானதாக ஆயிட்டு வருது. இப்போ உங்களோட குழு இதில் என்ன மாற்றங்களை பார்க்குறீங்க? என் பேர் கிஷன் சார். நாங்கள் இந்த கேலக்ஸி ஐயே தொடங்கின பிறகுல இருந்தே நாங்கள் இன்ஸ்பேசி வர்றத பார்த்தோம். நிறைய கொள்கைகள் அறிமுகப்படுத்துகிறத பார்த்தோம். எடுத்துக்காட்டாக ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா பாலிசி, அதாவது புவியியல் சார்ந்த தரவு கொள்கை, இந்திய விண்வெளி கொள்கை. மேலும் நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத பார்த்தோம். நிறைய செயல்முறை மாற்றங்கள், நிறைய கட்டமைப்பு மாற்றங்கள், நிறைய வசதிகள். இஸ்ரோவால் இவையெல்லாம் நல்ல முறையில் செய்யப்பட்டிருக்கு. இப்படி நாங்கள் இஸ்ரோவுக்கு போய் எங்கள் வன்பொருளை ரொம்ப சுலபமாக பரிசோதனை செய்ய முடியுது. 3 வருஷங்களுக்கு முன்னால் இந்த செயல்முறைகள்லாம் இந்த அளவுக்கு இருக்கலை. இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்லை, மேலும் பல ஸ்டார்ட் அப்புகளுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. மேலும் அண்மைக்கால அந்நிய நேரடி முதலீட்டு கொள்கைகள் காரணமாக, இந்த வசதிகள் கிடைக்கிறது காரணமாக நிறைய ஸ்டார்ட் அப்புகள் உருவாகவும் ஊக்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் வந்து ரொம்ப சுலபமாக பொதுவாக மேம்பாட்டை ஏற்படுத்துறது, அதிக செலவும் நேரமும் ஆக்கிற துறைகளில் கூட நல்ல மேம்பாடு ஏற்படுத்த முடியும். ஆனால் தற்போதைய கொள்கைகள் காரணமாகவும் இன்ஸ்பேசி வந்ததுக்கு பிறகும் ஸ்டார்ட் அப்புகளுக்கு நிறைய விஷயங்களை செய்யறது சுலபமாயிருக்கு. என் நண்பன் டேனியல் சார்டாவும் கூட இது தொடர்பாக பகிர்ந்துக்க விரும்புகிறாரு. டேனியல் சொல்லுங்க. சார், நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தோம். அது என்னன்னா, பொறியியல் படிக்கிற மாணவர்களோட சிந்தனை கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றத்தை கவனித்தோம். முன்னெல்லாம் அவங்க வெளிநாட்டுக்கு போய் விண்வெளி துறையில் மேற்படிப்பை படிக்க விரும்புவாங்க, அங்கே வேலை பார்க்க விரும்புவாங்க. ஆனால் இப்போ இந்தியாவிலேயே ஒரு விண்வெளி சூழல் அமைப்பு ரொம்ப நல்ல முறையில் வளர்ந்துட்டு இருக்கிற நிலையில் அவங்க எல்லாம் திரும்ப வந்து இந்த சூழல் அமைப்போடு ஒரு அங்கமாக ஆக விரும்புகிறாங்க. இது ஒரு நல்ல பின்னூட்டம் நமக்கு கிடைக்குது. எங்கள் கம்பெனியிலேயே கூட இந்த காரணத்தாலேயே சிலர் திரும்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன கண்ணோட்டங்கள், அதாவது கிஷனும் சரி டேனியலும் சரி சொன்ன கருத்துக்கள் மேலே பலரோட கவனமும் ஈர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மேலும் ஒரு துறையில் சீர்திருத்தம் செய்யப்படும் போது சீர்திருத்தம் காரணமாக எத்தனை வகையான பலன்கள் ஏற்படுது, எத்தனை பேர் ஆதாயம் அடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் விவரமாக எடுத்து சொன்னீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த துறையிலேயே இருக்கீங்க, அதை உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இதோடு கூட நம்ம நாட்டோட இளைஞர்களும் இப்போ இந்த துறையில் நம்ம நாட்டிலேயே தங்களோட எதிர்காலத்தை அமைச்சுக்கிறாங்க, தங்களோட திறமைகளை இங்கே பயன்படுத்த விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப அருமையான ஒரு கவனிப்பு. இப்போ நான் மேலும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இப்போ ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் விண்வெளி துறையில் வெற்றியடைய விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய செய்தி என்னவாக இருக்கும்? நான் பிரணீத் பேசுகிறேன். இதுக்கான விடையை நான் அளிக்கிறேன். சொல்லுங்கள் பிரணீத். சார், என்னோட சில ஆண்டுகால அனுபவத்திலிருந்து நான் 2 விஷயங்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதலாவதா, யாராவது ஸ்டார்ட் அப்பை தொடங்க நினைச்சாங்கன்னா அதுக்கான நேரம் இதுதான். ஏன்னா உலகம் முழுவதிலையும் இந்தியா தான் மிகவும் வேகமாக வளர்ந்துட்டு வர பொருளாதாரம். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்ககிட்ட ஏராளமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அடுத்த வருஷம் எங்களோட ஒரு செயற்கைக்கோள் ஏவப்படும்னு நினச்சி எப்படி நான் 24 வயசில் பெருமைப்படுறேன் இல்லையா, அந்த மாதிரி. இந்த அடிப்படையில் நம்ம அரசாங்கம் சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும். அதில் எங்களோட ரொம்ப சின்ன பங்களிப்பும் ஒன்றா இருக்கும். இப்படி தேசிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தும் சில திட்டங்களோடு இணைஞ்சு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இது எப்படிப்பட்ட துறை, என்ன மாதிரியான நேரம் இது அப்படின்னு பார்க்கும்போது இது இன்னைக்கு இப்போ கூட துவங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நான் என்னோட இளைய நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறதெல்லாம், இந்த வாய்ப்பு தாக்கம் தொடர்பானது மட்டுமல்ல, அவங்களோட தனிப்பட்ட நிதி வளர்ச்சி பற்றினது, உலக அளவிலான ஒரு பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்துவது பற்றினது. நாங்கள் பரஸ்பரம் என்ன பேசுவோம்னா, சின்ன வயசுல எல்லாம் என்ன ஆகணும்னு நினைக்கும் போது பெரிய நடிகராகணும், விளையாட்டு வீரராக ஆகணும், இப்படி ஏதாவது நினைப்போம் இல்லையா. ஆனால் இன்னைக்கு யாராவது வளர்ந்த பிறகு விண்வெளி துறையில் வேலை பார்க்க விரும்புகிறேன், பெரிய தொழில் முனைவோராக ஆக விரும்புகிறேன்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு பெருமையான தருணம். இந்த மொத்த முழு மாற்றத்தில் ஒரு சின்ன அங்கமாக நாங்கள் இருக்கோம். நண்பர்களே, ஒரு வகையில் பிரணீத், கிஷன், டேனியல், ரக்ஷித், சுயேஷ், உங்களோட நட்பு எந்த அளவுக்கு ஆழமானதோ அதே அளவுக்கு உங்கள் ஸ்டார்ட் அப்பும் ஆழமானது. இதனால் தானே உங்களால்
இத்தனை அருமையாக பணியாற்ற முடிஞ்சிருக்கு. சில ஆண்டுகள் முன்னால் ஐஐடி மெட்ராஸ் போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அந்த அமைப்போட சிறப்புத்தன்மையை நானே அனுபவிச்சிருக்கேன். மேலும் ஐஐடி தொடர்பாக உலகம் முழுவதிலையுமே கூட ஒரு மரியாதை கலந்த உணர்வு இருக்குது. அங்கிருந்து படிச்சுட்டு வெளியேறும் மாணவர்கள் பாரதத்திற்காக பணியாற்றும் போது கண்டிப்பாக நல்லதொரு பங்களிப்பு அளிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் சரி, விண்வெளித்துறையில் பணியாற்றக்கூடிய எல்லா ஸ்டார்ட் அப்புகளும் சரி, உங்களுக்கு என்னோடய பல பல நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் 5 நண்பர்களோடையும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பல பல நன்றிகள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.